ஹலோ கைஸ், மகேந்திரன் ஷேர். இந்த ஒரு வீடியோவில் சிஎஸ்கே வந்துட்டு கண்டிப்பாக பிளே ஆஃப்குள்ளே போகுமா போகாதா, அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கால்குலேஷன் வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது, பட் இதெல்லாம் நடந்தா ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன தான் வந்து சிஎஸ்கே வந்துட்டு இவ்வளோ மேட்ச் தோத்துட்டாங்களே, சரி ஓகே பிளே ஆஃப்குள்ளே வந்துட்டு வரமாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தாலும், ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இல்லைப்பா இவங்க தோத்தா வந்துட்டு வந்துடுவாங்கப்பா, இல்லை இவங்க ஜெயிச்சா வந்துட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் வந்துட்டு கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஸோ அதுதாங்க இந்த சிஎஸ்கேட ஒரு பெரிய பியூட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம தலை தோனி வந்துட்டு அதில் இருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான டீமாக வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனாலவே வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு பிளே ஆஃப்ல வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குதா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே ஃபாலோவர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இனி நடக்க இருக்கிற மூணு போட்டிலையுமே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஜெயிச்சே ஆகணும். சிஎஸ்கே மும்பை கூட ஜெயிக்கணும், குஜராத் கூட ஜெயிக்கணும், ராஜஸ்தான் கூட ஜெயிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதிக ரன் ரேட்டில் வந்துட்டு ஜெயிக்கணும். ஓகேங்களா? இதான் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ். செகண்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சாப் வந்துட்டு இனிமேல் ஆடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த போட்டியில் மூணு போட்டி இருக்குது, பெங்களூருக்கு டெல்லிக்கு இந்த ரெண்டு டீமுக்கு எதிராக வந்துட்டு இவங்க ஜெயிக்கணும். அதுக்கப்புறமா ஹைதராபாத்துக்கு டீமுக்கு எதிராக வந்துட்டு இவங்க தோக்கணும். அப்படி தோக்கும்போது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, இவங்க கிட்ட 14 புள்ளி வந்துட்டு இருக்கும். ஸோ அப்பையில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, சென்னையை விட குறைவாக ரன் ரேட் இருந்தது அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மூணாவது பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கொல்கத்தா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு போட்டி இருக்குது. ஸோ அந்த ரெண்டு போட்டிலையுமே வந்துட்டு எஸ்ஆர் கட்சி கிட்ட வந்துட்டு ஜெயிக்கணும், லக்னோ கிட்ட வந்துட்டு தோக்கணும். ஸோ அப்படி தோக்கும்போது 12 புள்ளி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த்து பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டு மூணு போட்டி இருக்குது, அதில் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட வந்துட்டு ஜெயிக்கணும், பஞ்சாப் கூடையும் மும்பை கூடையும் வந்துட்டு தோக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட 12 புள்ளிகள் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபிஃப்த்து பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு வந்துட்டு மூணு போட்டி வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, கொல்கத்தா கூட வந்துட்டு ஜெயிக்கணும், மும்பை கூட பஞ்சாப் கூட வந்துட்டு தோக்கணும். ஸோ அப்படி தோத்தாங்க அப்படின்னா 12 புள்ளிகள் வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கும். சிக்ஸ்த்து பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பெங்களூர் டீமுக்கு ரெண்டு போட்டி இருக்குது. ஸோ அந்த ரெண்டு போட்டிலையுமே வந்துட்டு தோக்கணும். ஆறாருக்கு மூணு போட்டி இருக்குது. ஸோ அந்த மூணு போட்டிலையுமே வந்துட்டு தோக்கணும். அப்படி தோத்தாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்துட்டு 14 புள்ளியில் இருப்பாங்க. இந்த 14 புள்ளியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல், நம்ம டீம் வந்துட்டு இந்த மூணு பேர் கூடயும் ஜெயிச்சு அதிக ரன் ரேட் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிளே ஆஃப்க்கு வந்துட்டு போக முடியும். ஸோ அப்போனா எவ்வளவு இதை கடந்து வரணும்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 பாசிபிலிட்டி வந்துட்டு கடந்து 7வது இவங்க ரன் ரேட் அதிகமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை மட்டும்தான் இவங்களால் போக முடியும். இதில் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி குறைஞ்சாலும் கூட சிஎஸ்கே வந்துட்டு வர முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ சொல்லுங்கள், சிஎஸ்கே பிளே ஆஃப்ல வருமா வராதா அப்படிங்கிறத. ஸோ நானும் வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போவே நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சிஎஸ்